கர்நாடகால வந்து பொங்கு பாயில உணவு பொங்கல் உணவு பொங்கல் சரி எப்படா பொங்கல் வேணும் சொல்லி காது ஹாப்பி பொங்கல் ஹாப்பி சங்கராந்தி இன்னும் சமையல் பள்ளி பண்ணி தயாராயிடுச்சு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட தலை பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஸோ நாங்கள் வந்துட்டு தலை பொங்கலுக்கு எங்கள் ஊருக்கு போகல, இங்கே தான் இருக்கோம் பெங்களூரில். ஸோ இங்கே தான் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு கலர் பொடி போட்டேன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். கலர் பொடி போடப்பேன், கலர் பொடியெலாம் போட்டு முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே ஓகே தான், ஆனால் ரொம்பவே சூப்பராக வரல. ஆனால் இந்த மாதிரி கோலம் போட்டு ரொம்ப வருஷங்கள் ஆகுது, அதுக்கப்புறமா நான் இப்போ தான் போடுறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பூவெல்லாம் வச்சுட்டு காப்பு கட்ட வேண்டியது இருந்துச்சு, அதனால காப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டிடணும். கர்நாடகாவில் வந்து காப்பு கிடைக்கல, இந்த மாதிரி தான் கிடைக்கும் காப்புனா, துளசி செடி, அப்புறமா ஏதோ ஒரு ஃப்ளவர், அப்புறம் வேப்ப இலை, பச்சை இலை, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து காப்பு வைக்கிறாங்க. நம்ம ஊர் சைடு இருக்கிற காப்பு இங்கே இல்லை, ஸோ அதனால நாங்கள் இதையே வாங்கி புது வண்டிக்கு பூஜை. புது வீட்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். அஸ் யூஷுவல் நாங்கள் போகிற எப்பயும் போகிற ஆஞ்சநேயா டெம்பிளுக்கு தான் வந்தோம். அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேட் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து அந்த செகண்ட் கேட்டும் ஓப்பனில் இருந்துச்சு. ஆனால் உள்ளே அலோடு இல்லை, லாக்டவுன்னால் கோவிட்னால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியை பார்க்க முடியும், அந்த மாதிரி தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். பொங்கல் பானையில என் பேரு வேற இருக்கு, உங்க அம்மா கிட்ட திராட்சை, முந்திரி, அரிசி, வெல்லம், பால், பொங்கல் பானை பொங்கல் பண்ண போறோம். ஊர் சைடில் எல்லாம் அடுப்பில் பண்ணுவாங்க, நான் வந்து ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து த்ரோட் பெயின், கோல்ட் ஆயிருக்கு, அதனால என் வாய்ஸ் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணியே ஊற்றணும். பொங்கலுக்கு வந்து நான் அம்மா வீட்டில் இருப்பேன், அதனால் அம்மா பொங்கல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இல்லைனா அம்மா இங்கே இருப்பாங்க, அம்மா செஞ்சு கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் ரெண்டுமே நடக்கலை, ஏன்னா எங்கள் அம்மா பழனிக்கு போகணும்னு சொல்லிவிட்டு பாதயாத்திரை போகிறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க. அதனால் எங்கள் அப்பா தான் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பொங்கல் பானையை வாஷ் பண்ணிவிட்டு விபூதி குங்குமம்லாம் வச்சு மஞ்சள் கட்டிட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சாச்சு. தண்ணி
பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கல் வந்து சூப்பரா பொங்கி வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிழக்கு பக்கம் வந்து பொங்கி வடிஞ்சிச்சு, அதனால ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அப்படிதான் வரணும்னு சொன்னாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து ஜல்லிக்கட்டு பாக்குறதுனால அந்த நாய்ஸ் வந்து ரொம்பவே இருந்துச்சு. அது ஏதோ ஒருத்தவங்க ஃபைட் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப பார்த்தா. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டு பொங்கல். எனக்கு பொங்கல் வைக்கவே தெரியாது. எங்கள் அம்மா கிட்டே கேட்டு வைக்கலான்னு பார்த்தா அவங்க பிஸியாக இருக்காங்க. எங்கள் அப்பா எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி வச்சிட்ருக்கேன். அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போது வெல்லம் பொறப்போம். ஸோ நான் வந்துட்டு ஹாப்பி பொங்கல்னு எழுதலை. கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் எல்லார் வீட்லேயும் எழுதியிருந்தாங்க. அதுக்காக ஜெயந்த் பார்த்துட்டு அவங்களும் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாப்பி சங்கராந்தி. வெளியவே கோலத்து பக்கத்தில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். கிழக்கு பார்த்து தான் சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பக்கம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் ஏன் இவ்வளோ கொஞ்சமாக பொங்கல் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு தான் பொங்கல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொங்கல் பிடிக்காது. ஜெய் வந்து ஸ்வீட்டே சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இது நான் பண்ணதே பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்து அப்புறமா நைட் வேறு மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து மூணு தலகை போடணும்னு சொல்லி போட சொன்னாங்க. அந்த இலையை கட் பண்ணி மூணு தான் போட்டு அதில் பொங்கல் வச்சோம். Thank you.
ஹாப்பி சங்கராந்தி டு ஆல். சாமியெல்லாம் கும்பிட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுத்தேன். ஏன்னா ஜெய் சாப்பிட மாட்டாங்க. என்னோட ஃபஸ்ட்டு பொங்கல் எப்படி நான் அவரை வச்சு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா அவர் என்ன வச்சு டெஸ்ட் பண்ணிட்டாரு, எனக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் பொங்கல் சூப்பராக இருந்துச்சு. நான் செஞ்சனாலன்னு இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜெய்யும் சாப்பிட வச்சிட்டாரு. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஸ்வீட்டே பிடிக்காது. நல்லா இருக்கா? நிஜமாவா? நிஜமாவே வா. காலையில இருந்து இதான் வேலை, ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு. எத்தனை மணில இருந்து பாக்குறீங்கப்பா? 10 மணி 8 மணில இருந்து. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம். எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து சமையல் பண்ணி பண்ணி டயர்டாயிச்சு. ரொம்ப டேஸ்டி. அது எனக்கு உடம்பு முடியாம. குங்குரா சட்னி மை ஃபேவரட். பருப்பு பொடி, நெய், ஊறுகாய். நம்ம ஊர்ல எப்படி பொங்கலோ அது மாதிரி அவங்க ஊர்ல சங்கராந்தி ஆந்திரால. அதனால சங்கராந்தி ஸ்பெஷல் ஸ்வீட். அது என்ன, பொரியல எள்ளு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து வெளியே கிளம்பிட்டோம். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே இருந்தனால அவங்க வீட்டுக்கு போனோம். Happy birthday. Happy birthday. ஏ சூப்பர் ஹவுஸ் பா. அந்தர் ஜாதோ தூ. அந்தர் ஜா. ஓ. அனோகனா. ஏ சூப்பர். நானே உள்கடை இருப்போதல்ல. மீட்டிங் ஃபெஸ்ட் ஆயிட்டான மீக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கமெண்ட்டை பார்த்தா எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.